ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அக்வா குயின் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளாக அண்ட் ஈஸியாக அண்ட் எலகண்ட்டாக எவ்வளோ அழகான கிருஷ்ண ஜெயந்தி ஊஞ்சல் செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மண்டே கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதுங்க. அதனால் வீட்டிலையே சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு சர்க்கிளுக்கு நான் ஒரு காட்டன் பாக்ஸ், ஒரு அட்டைப்பட்டியிலேருந்து ரெண்டு சர்க்கிள் காம்பஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சர்க்கிள் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கிளிட்டர் ஷீட்டால் ஒட்டி ரெண்டு சர்க்கிள் மீன் பண்ணது வெளியில் ஒரு சர்க்கிள், உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே உள்ளதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் மேலே இருக்கிற சர்க்கிள் கரெக்டாக இருக்கணும். கிளிட்டர் ஷீட் ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். இது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இந்த லீஃப் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பீகாக் ஃபெதருக்காக, நான் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதுக்காக. நம்ம கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, கலர் பேப்பர் க்ரீனும் எல்லோவும் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரில் இந்த லீஃப் மாதிரி டிசைன் போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை தேவைப்படுதோ அத்தனை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் அழகாக்குறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, மயில் இறகு இருக்கு இல்லையா ஃபெதர், பீகாக் ஃபெதர், அது இருந்தால் கூட அதை வாங்கி ஒட்டலாம். சூப்பராக இருக்கும், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த பேப்பரில் செய்கிறேன் இல்லையா, அதனால் நான் இன்சைடு ஒட்டுறதுக்கு அந்த கிளிட்டர் ஷீட்லேருந்தே ஷேப் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட டிஷ்யூ பாக்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது பாக்ஸ், அட்டைப்பெட்டி அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கிளிட்டர் ஷீட் வந்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்க போகிறோம். இது நல்லா அழகாக ஒட்டிட்டோன்னா அந்த பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிரும். பாக்ஸுன்னு மீன் பண்ணது வந்து பேஸ்மெண்ட், பேஸ்மெண்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபெதரையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லோட்டஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். லோட்டஸ்க்கும் சேம் வே, நம்ம வந்து அந்த ஃபெதருக்கு பதிலாக லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி இது பண்ணோம்ல, அதே மாதிரி தான் லோட்டஸ்க்கும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பாக ஒரு அட்டைப்பெட்டியில் கட் பண்ணிவிட்டு, சின்ன சர்க்கிள், லோட்டஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலேயும் கிளையும் கிளிட்டர் ஷீட் ஒட்டிட்டு நிறைய தாமரைக்கு ரோஸ் கலர் ஷீட் எடுத்து நான் லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஷேடிங் மீன்ஸ் ஸ்கெட்சில் அந்த மாதிரி கோடு கோடு கோடாக போட்டுட்டு அதை சுற்றி மடக்கி மடக்கி ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழையும் அழகாக தெரியணும் இல்லையா, அதே மாதிரி கீழையும் ஒட்டியெல்லாம் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணேன், அது பெட்டராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட கிளே இருந்துச்சு, ஆக்சுவலாக கிளாஸுக்கு வச்சுருந்தது. கிளே இருந்தனால அதை சும்மா பால் மாதிரி உருட்டி மேலே வந்து ஒரு முகப்பு கொடுத்துக்கிட்டேன். அந்த ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு ஓப்பன் கொடுத்துட்டு கீழே ஸ்டாண்டுக்கு ஒரு சர்க்கிளாக ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கலர் பண்ணிட்டேன். காஃபி கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் கொடுத்துட்டு, பானை கலர் கொடுத்துட்டு அதுக்கு டிசைன் பண்ணேன். எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்டோட அந்த சர்க்கிள் வச்சோம் இல்லையா, அது வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு அந்த கலர் இது த்ரெட்டு சுற்றி ரெண்டு ஸ்டாண்டு இந்த சைடும் அந்த சைடும். நெக்ஸ்ட்டு என்கிட்ட பீட்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு ரெண்டு மாலை மாதிரி செஞ்சு அதை தொங்க விட்டுருக்கேன். அதில் தான் நம்ம வந்து ஊஞ்சல் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு இடையில இதே மாதிரி அந்த சைடு ஸ்டாண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டிக்லேயே மறுபடியும் அந்த கலர் பேப்பர், கலர் கிளாத்து ஏதோ ஒன்று அதை சுற்றி இந்த மாதிரி சென்டராக கொடுத்துட்டோம்னா நம்ம லோட்டஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் வச்சேன், அது வந்து லோட்டஸ் விழுந்துட்டு. செகண்ட் டைம் வந்து பாக்ஸ் மாதிரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த லோட்டஸ் வந்து இங்கே இப்படி சஸ்டெயினாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஐஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே செயினுமே 4 செயின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 தானே இருந்துச்சு, 4 செயின் கொடுத்துருக்கேன். இது ஃபைனல் லுக்கு, அதுலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டாதான் அது செட் ஆகுறதுக்கு செம்மையாக இருக்கும். லோட்டஸ் வச்சு அந்த ஊஞ்சல் ஆட்டுறதுக்கு ஈஸியாக, இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஃபெவிகாலே ஓகே தான், பட் ட்ரை ஆகுறதுக்கு லேட் ஆகும். இந்த லோட்டஸ் எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, மேலே இருக்கிற லோட்டஸ்க்கு சென்டராக ஒரு கட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் நான் ஜூமில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ என்னோட இந்த தாவணிக்கெலாம் இடுப்பில் சொருகும் இல்லை, குஞ்சம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒன்று அறுந்து விழுந்தது இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் அந்த சர்க்கிள் மாதிரி செட் பண்ணிட்டேன். இன்னும் பீட்ஸ் எல்லாம் வச்சு கீழே, அப்புறம் தாமரைக்குள்ளே எல்லாத்தையும் பீட்ஸ் எல்லாம் ஃபெவிகால் வச்சு தான் எல்லாம் அட்டாச் பண்ணேன்.
இந்த இப்போ ஆட்டி விடுறேன்ல அது கூட பார்த்தீங்கன்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணதான். கீழே இருக்கிற அந்த இது வந்து அந்த குஞ்சனில் உள்ளது அதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் இந்த மாதிரி ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் வந்துச்சு. எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் பண்ணும். ஃபைனலி அவுட்புட் இப்படி தான் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈவன் அந்த அந்த துணி சுற்றி பண்ணியிருந்தாலும் அதில் ஃப்ளூட்டுமே செஞ்சுருந்தேன். அதுதான் இது. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிடும்போது எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். நம்ம க்யூட்டாக கிருஷ்ணருக்கு ஒரு ஊஞ்சல் செஞ்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் வரும் அப்பப்போ. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற வ்ளாக்ஸும் வரும். அப்புறம் அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணர் எல்லா வித சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கட்டும்.